நீங்கள் கவனிமா, பயிற்சி 4.2 ஆறாம் கணக்கு. இப்போ ஏ பெருக்கல் அப்படின்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பி பெருக்கல் ஒரு அணி, ஈக்குவல் டு ஒரு அணி கொடுத்துட்டாங்க. எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் மதிப்புகளை காணுங்க. அப்ப இந்த அணியை எதால் அடக்கணும் பெருக்கணும், ஏவால பெருக்கணும். புரியுது அடக்கணும் போது கணக்கு வேணா எழுதிக்கோங்க மறுபடி கூட. ப்ளஸ் பி இன்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு 10 5. இப்ப இதை ஏவால பெருக்கிறோம். ஏவால பெருக்கணும் என்னடா கண்ணு கிடைக்கும், 2a 3a. அடுத்தது இங்க என்னடா கண்ணு கிடைக்கும், மைனஸ் மைனஸ் 1 × b. அப்ப என்னது, மைனஸ் பி 1 × b ஈக்குவல் டு 10 5. இப்ப நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், சமன்பாடா எழுதிக்கலாமாடா கண்ணு, 2a - b ஈக்குவல் டு 10. 2a - b ஈக்குவல் டு 10. அடுத்தது 3a + b ஈக்குவல் டு 5. புரியுதா, 3a + b ஈக்குவல் டு 5. இப்போ இதை என்ன பண்ணணும், நீ தீர்க்கணும், சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம், இப்ப பிளஸ் பி மைனஸ் பி அப்ப கேன்சல் ஆயிடுமாடா கண்ணு. அப்ப இங்க 3a 2a, அப்ப மொத்தமா எத்தனை ஏ, 5a ஈக்குவல் டு 5 + 10. 5 ஐயும் 10 ஐயும் கூட்டினோம்னா 15. அப்ப ஏ ஈக்குவல் டு என்னடா கண்ணு, 15. இங்க பெருக்கல்ல இருக்கிற 5 இந்த பக்கம் வந்தா வகுத்தலுக்கு வரும். புரியுதா, அப்ப என்ன வரும், ஏ ஈக்குவல் டு 1 5 5 3 5 15. அப்ப ஏ ஈக்குவல் டு என்னடா கண்ணு, 3. சரியா, இப்ப இந்த ஏ ஈக்குவல் டு 3ன்றத இப்ப இதை வேணா வச்சுக்கோங்க, சமன்பாடு 1 சமன்பாடு 2, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்றத எதுல நம்ம பிரதியிடலாம், சமன்பாடு 1 பிரதியிட. ஏ ஈக்குவல் டு 3ன்றத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னடாமா, 2a - b ஈக்குவல் டு 10. இப்போ 2 × 3 ஏ இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாம். -b ஈக்குவல் டு 10. அப்ப 2 3 என்னது, 6 - b ஈக்குவல் டு 10. இப்ப நம்ம என்ன படிக்கலாம், இந்த மைனஸ் பி அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாமாடா கண்ணு. அப்ப என்னவா மாறும், பிளஸ் பி ஆமா. இங்க இருக்கக்கூடிய பிளஸ் 10 இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன, மைனஸ். ஏற்கனவே 6 இருக்குது, இந்த பிளஸ் 10 இந்த பக்கம் வந்தா -10. அப்ப பி ஈக்குவல் டு என்னது, 10 ல் 6 போச்சுன்னா 4. எந்த எண்ணில இருந்து கழிச்சோம், 10 ல் இருந்து கழிச்சோம். அப்ப 10 க்கு என்ன குறி இருக்கு, மைனஸ் குறி இருக்கு. எந்த எண்ணில இருந்து கழிக்கிறியோ அந்த எண்ணினுடைய குறியை தான் போடணும். அப்ப பி ஈக்குவல் டு என்னது, -4. உன்னுடைய ஆன்சர் ரைட்டா தப்பா அப்படின்றத என்ன பண்ணி, இப்ப 1 யூஸ் பண்ணி தானே நீ கண்டுபிடிச்ச. அப்ப எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம், 2 ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். புரியுதா, இது என்னது, வெரிஃபிகேஷன், சரி பார்த்து. இப்ப 3a + b ஈக்குவல் டு 5. 3 × a மதிப்பு என்ன, 3. b மதிப்பு என்ன, -4. இப்ப 5 வருதான்னு பாரு நீ, 9 -4 5 = 5. புரியுதா கண்ணு.